சோற்று கற்றாழைய எதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சாதாரணமாவே தினமும் சோற்று கற்றாழை ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை தெளிவாகும், உடல் சூடு குறையும், சிறுநீர் போறப்ப வர எரிச்சல் சரியாயிடும், சிறுநீர் பாதையில ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா அதுவும் குணமாகும். அதுவும் சோற்று கற்றாழைய காலையில வெறுமயத்துல சாப்பிட்டீங்கன்னு வச்சீங்களேன், நம்ம குடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாம வயிற்றுல இருக்கிற வாயுவை வெளியேற்றும், மன இறுக்கத்தையும் தளர்த்தும். சில பேருக்கு ரத்தத்தோட வயிற்று போக்கு இருக்கும். இவங்க சோற்று கற்றாழையோட இளம் மடலா பார்த்து எடுத்து தோலை சீவி அதுல உள்ள சதப்பகுதியை மட்டும் எடுத்து சுத்தம் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கல்கண்டு, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு வந்தா போதும், வயிற்று போக்கு குணமாகும். உடல் உஷ்ணமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதை தணிக்கிறதுக்கு 100 கிராம் கற்றாழையோட சதப்பகுதியை எடுத்து அதோட 10 கிராம் ஊற வச்ச வெந்தயத்தையும் சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு 2 சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்னதா நறுக்கி அதையும் அதுல சேர்த்துக்கணும். இந்த 3த்தையும் ஒரு 350 கிராம் விளக்கெண்ணெயில போட்டு நல்லா பதமா காய்ச்சி அதை வடிச்சு பத்திரப்படுத்திக்கணும். இதை காலையிலையும் சாயங்காலமும் ஒரு தேக்கரடி அளவு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு வந்தாலே போதும், உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிச்சிடும். தீராத வயிற்று வலி, வயிற்று புண்ணு, வாய் வேக்காடு, சிறுநீர் போறப்ப வர எரிச்சல் இதெல்லாம் போறதுக்கு நல்லா முத்துன சோற்று கற்றாழை மடல் ஒன்ன எடுத்துக்கணும். அதை லேசா 2 பிளந்து அந்த இடைப்பட்ட இடத்துல அதோட நடுப்பகுதியில ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை திணிச்சிடணும். திருப்பி அந்த கற்றாழை மடல்களை மேலும் கீழுமா இணைச்சி நல்லா ஒரு நூலால இறுக கட்டி வச்சிடணும். இரவு முழுவதும் இதை அப்படியே வச்சிருந்து மறுநாள் காலையில எடுத்து பாத்தீங்கன்னா வெந்தயம் நல்லா முளை விட்டு வந்திருக்கும். இந்த வெந்தயத்தை மட்டும் எடுத்து உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், தீராத வயிற்று வலி, வாய் வேக்காடு, வயிற்று புண்ணு, சிறுநீர் போறப்ப வர எரிச்சல் இது எல்லாமே இது குணமாக்கிடும். கற்றாழையோட சதப்பகுதியை மோர்ல கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தாலே உடல் சூட்டால ஏற்படுற முகப்பரு, கட்டி, வெயில அலையறதால ஏற்படுற தோல் கருமை இது எல்லாமே சரியாயிடும். தாம்பத்திய உறவுக்கு அதிக சக்தி கிடைக்க சோற்று கற்றாழையோட வேறு பகுதியை சின்ன சின்ன துண்டா வெட்டி சுத்தம் செஞ்சு இட்லி பானையில ஒரு 2 டம்ளர் பாலை விட்டு மேல் தட்டுல இந்த வேர்களை பரப்பிடணும். இப்ப அடுப்ப பத்த வச்சீங்கன்னா இந்த பாலோட ஆவியில இந்த வேர்கள்லாம் நல்லா வெந்து போயிடும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கணும். இத தினமும் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு பால்ல கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும், தாம்பத்தியத்துல ஒரு புது சக்தி உங்களுக்கு கிடைக்கும். தலைமுடி நல்லா வளரணும்னு வச்சுங்களேன், நல்லா சத பிடிப்புள்ள 3 கற்றாழையோட சதப்பகுதியை சேகரிச்சு ஒரு பாத்திரத்துல வச்சுக்கணும். அதுல கொஞ்சம் படிகார தூளை தூவுனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சதப்பகுதியில உள்ள நீர் எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடும். இதுல எவ்வளவு நீர் இருக்கோ அதுக்கு சமமா நல்லெண்ணெயோ இல்ல தேங்காய் எண்ணெயோ கலந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். இதை எடுத்து வச்சுக்கிட்டு தினமும் தலைக்கு தடவிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், கூந்தல் நல்லா வளரும், தூக்கமும் நல்லா வரும். சோற்று கற்றாழையோட சதப்பகுதியை சுத்தம் செஞ்சு ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்து நீராகாரத்தோட சேர்த்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும், சிறுநீர்ல ரத்தம் போறதெல்லாம் குணமாயிடும். சில பேருக்கு சிறுநீர் கட்டிக்கிட்டு சிறுநீரே வராது. அப்படிப்பட்டவங்க நல்லா சுத்தம் செஞ்ச கற்றாழையோட சதப்பகுதிய 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். அதுல 5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கணும். இத நெய்யில போட்டு நல்லா வதக்கி 3 கடுக்கா தோலை பொடிச்சு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு பாத்திரத்துல வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த எல்லா பொருளோட சாரும் ஒன்னா கலந்து வடிஞ்சு தெளிவா இருக்கும். இதை உள்ளுக்கு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க கொஞ்ச நாளிலேயே சிறுநீர் வெளியேறிடும். சோற்று கற்றாழை சார தினமும் 2 அவுன்ஸ் உள்ளுக்கு குடிச்சாலே இதய ரத்த நாளங்கள்ல கொழுப்பு சத்து படுகிறத தடுக்கலாம். இது ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்கும். பிராணவாயு சரியான அளவுல இதயத்துக்கு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், நெஞ்சு வலி ஏற்படும். இதயத்துக்கு போதிய பிராணவாயு கிடைக்க இந்த கற்றாழை ஜெல் உதவுது. அதனால அடிக்கடி சோற்று கற்றாழை சாரை சாப்பிட்டீங்கன்னா மாரடைப்பு வர்றது தடுக்கப்படுது. இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. அதனால அப்பப்ப சோற்று கற்றாழைய ஏதோ ஒரு வகையில நம்ம உடம்புல சேர்த்துக்க மறந்துடாதீங்க. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.